ஹலோ வியர்ஸ் நண்பா நன்றி வெல்கம் டு விஜேஷ் விடா அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ ஸோ எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் என்னையா சிரிச்சிட்டே சொல்கிறேன் பார்க்குறீங்களா என்ன பண்ணுறது வாழ்க்கையில் எல்லாம் சகஜம் தானே அஃப்கோர்ஸ் இந்த இரங்கல் எதற்கு அப்படின்னா உலக கோப்பையில் இந்தியா வெற்றிகரமாக தோல்வியை சந்தித்தது அதற்காக இந்த ஆழ்ந்த இரங்கல்கள் ஏன்னா இந்தியா தோற்றுருச்சு நீ ஏன் சேடே இல்லாமல் இப்படி சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு விளையாட்டு தான் அதில் யாராவது ஒருத்தர் தோக்கணும் அப்போ தான் யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அது இந்தியாவாக இருந்தால் சந்தோஷம்தான் சப்போஸ் இந்தியா இல்லை ஃபைனல் கப்பில் தோற்றுருச்சு அப்படின்னு வருத்தப்படுறதா இல்லை ஃபைனல் வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்சிலையுமே இந்தியா ஜெயிச்சுச்சின்னு சந்தோஷப்படுறதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக ரெண்டுமே தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பத்து நான் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கள்ல அதை கொஞ்சம் பெருமையாக எடுத்துப்போம் ஃபைனலில் வழக்கம்போல் ஆஸ்திரேலியா தோற்றுட்டாங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு டாஸ்லேயே லக்கெல்லாமல் போயிடுச்சு அதுக்காக அந்த ஆழ்ந்த இறங்கலை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஆழ்ந்த இறங்கல் போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார்னா நம்ம அலிகார் அதாவது நடந்தாலும் பிரச்சனை பேட்டி கொடுத்தாலும் பிரச்சனை செய்தியாளரை சந்தித்தாலும் பிரச்சனை வாய் இருக்கலை வாய் அது சும்மாவே இருக்காது அதை வச்சுக்கிட்டு ஏதாவது வசவசமாக பேசி விட்டுட்டு கடைசியில் வரவு உரம்லாம் வச்சு செய்கிற மாதிரி செயலை செஞ்சு விட்டு அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ செஞ்சுட்டு எல்லாருக்கும் ஏச்சு பேச்சு காலாகி மனுஷன் இன்னொன்று நூலாகவே உட்காந்துருக்காப்புல அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டார் அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்படி என்ன பேசி தொலைச்சார்ன்ற இந்த வீடியோவில் பார்ப்போம் யாரை பற்றி பேசி தொலைச்சாரதையும் பார்ப்போம் அனைமந்த வந்து வீடியோங்க எல்லாரும் பிடிக்க நினைக்கிறேன் ஸோ இனிமேல் வர நாட்களில் ரெகுலராக என்னுடைய வீடியோக்கள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் ஏன்னால் போன வாரம் ஃபுல்லாக பல வேலை இனிமித்த காரணமாக என்னால் வந்து சரியாக செயல்பட முடியல பட் இருந்தாலும் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் வீடியோஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஹாப்பி நோட்டோட இன்றைக்கி வீடியோக்குள்ளே கண்டென்ட்குள்ளே போவோம் சரிப்பா இந்த மன்சூர் அலிகான் அப்படின்றாரு அது யார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் தெரியும் ஏன்னா நம்ம ஊரில் வந்து பிரபாகரன் அப்படின்ற கேப்டன் பிரபாகரன்ற படத்தில் விஜயகாந்த் கூட வீரப்பன் கேரக்டரில் நடித்த ஒரு ஆள் அப்படின்னா அது தான் வீரப்பனை தெரியாமல் இருந்தவங்களுக்குலாம் வீரப்பன்னா இப்படி தான் இருப்பான் இப்படி தான் இந்த மாதிரி தான் இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பல வருடமாக நம்மளே நம்ப வச்ச ஒரு ஆள் அப்படின்னா மன்சு தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் கிட்டத்தட்ட நூறு முன்னூற்றம்பது படம் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு அவர் மெஜாரிட்டியான படங்கள் எல்லாமே பழைய படங்கள் எல்லாமே வில்லன் படங்கள் தான் வச்சுங்களேன் ஸோ அப்படி வில்லன் கேரக்டராக நடித்தவர் இப்போ சில சின்ன சின்ன கெஸ்ட் ரோல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கேரக்டர்லாம் இருக்காரு இப்போ ரீசெண்டாக அவர் ஏதோ ஒரு படம் சரக்கு ஒரு படம் ஏற்றார் பேரே படத்தில் சரக்குன்னு வச்சனால இன்னும் கொஞ்சம் கிக்கேற்ற மாதிரி விஷயத்தை பேசுவேன்னு சொல்லிட்டு வாயில் வந்ததெல்லாம் பேசி விட்டார் பொழுது ஓகேங்களா ஸோ அந்த பேட்டியில் அவர் நிதானமாக பேசுனாரா அப்படின்றது நமக்கு தெரியல நான் சொன்ன நிதானம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு புரியல ஏன்னா நம்ம லியோ ஆடியோ லஞ்சுக்கு நடந்து வரும்போதே பல கமெண்ட்ஸ் வந்துருச்சு என்ன இப்படி வராரு அப்படி வராருன்னு ஸோ அதுலேயும் சில விஷயங்கள்லாம் பேச வந்தார் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாப்ல மனுஷன் ஆனால் இது அவருடைய படத்துடைய ஒரு இது தானே என்ன சொல்கிறது ஆ ப்ரெஸ் மீட் தானே என்ன தான் அடிச்சு விடுவோம் படத்துக்கு இருந்தாலும் கூட ஹைப் போடலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைச்சு கூட செஞ்சுருக்கலாம் பட் அப்படி கேல்குலேஷன் போட்டு செய்கிறாள் மாதிரிலாம் நமக்கு தெரியல மனசில் என்ன தோணுதோ அதனால் அப்படி பேசுவாப்பில்ல கக்கெடே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சரக்கு படத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து த்ரிஷா அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு ஸோ அதை வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து கொதிக்கிற அளவுக்கு விஷயமாயிச்சு அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்திருந்தாலும் அதற்கு எந்த ஒரு மறுப்புமே அவங்க கொடுத்தது கிடையாது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க பட் இந்த ஒரு கிளிப்பிங்கான வீடியோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க இவர் வந்து என் கூட படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் நல்ல வேலை நான் கூட எனக்கு எந்த சினிமையிலோப்பட்றதில்ல இல்லை இப்படிப்பட்ட மனுஷன் கூட நான் நடிக்க நடிக்காம இருந்தது எனக்கு தான் சந்தோஷம் அவர் என்னால் என் கூட நடிக்கணும்னு இன்னும் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கலாம் ஆனால் காலத்துக்கு அவர் கூட நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வர வர போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் இது வந்து ஒரு மனநிலை எப்படின்னா ஆனாதிக்கமான நிலை அப்புறம் வந்து பெண்கள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போட்ரேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மனித இனத்துக்கே அப்படி ஒரு கேடு ஒரு அப்படின்ற மாதிரி மயங்கர் ஹார்ஷாக ட்ரீட் போட்டாங்க த்ரிஷா மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கியும் பார்த்திங்கன்னா நான் அவர் மேலே ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் இப்படி ஒரு படத்தில் ஒரு டீமாக நடித்த ஒரு பொண்ணு மேலேயே அவர் இப்படி சொல்ல சில விஷயங்கள் சொல்கிறது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு லோக்கி அதுக்கப்புறம் நம்ம மீ டூ சண்மையை சாரி சன்மையா சின்மையை ஓகேங்களா அவங்களும் வந்து உடனே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா இவர் மட்டும்தான் பேசுகிறாரு கூல் சுரேஷ் கூட பார்த்திங்கன்னா குசுரேஷ் செய்தரோட ஒரு ஆடியோ லஞ்சது ஒரு வேற ஒரு படத்தில் அதில் ஒரு பொண்ணு காலத்தில் போய் மாலை போட போனார் அந்த மனுஷன் அதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு பிக் பாஸில் போட்டு வச்சு இருக்காங்க ஸோ அந்தாலும் அப்படி பண்ண அப்புறம் ராதா இந்த அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சினிமையும் பேசியிருக்காங்க அப்புறம் மாலை வைக்காத மாதிரி நிறையா சினிமா நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ட்வீட் பண்ணி இன்றைக்கி இது ஒரு பெரிய வைரல் இருக்காங்க சரி அப்படி என்ன தான் அந்த மனுஷன் பேசினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னா நான் லியோ படத்தில் த்ரிஷா கூட லியோ படத்தில் நான் இருக்கேன்னு சொன்னோடனே த்ரிஷாலாம் இருக்கான்னு சொன்னோன்னே நான் சரி த்ரிஷா வந்து நமக்கு ஒரு ரேப் இருக்கும் நமக்கு கட்டையில் தூக்கி போட்டு கௌதமி சாரி கௌதமின்ற குஷ்பு எல்லாம் தூக்கி போட்ட மாதிரி த்ரிஷாவையும் தூக்கி போட்டு ரேப் பண்ண மாதிரி எதாவது சின்ன அப்பான்னு பார்த்தா மனுஷன் தொடவே விடாமல் ஃப்ளைட்லேயே கூப்பிட்டு போயிட்டு ஃப்ளைட்லேயே கூட்டு வந்துட்டாப்புல ஆ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாப்லப்பா இதுக்கு தான் இவ்வளோ பஞ்சாயத்து சரி இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் அதை தான் அவர் விளக்கமாகவே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கேன்னா நான் பேசுனது எவ்வளவோ இருக்குது அதில் இதை மட்டும் கட் பண்ணி போட்டு இன்றைக்கி பஞ்சாயத்து எழுதிக் விட்டாங்க ஏன்னா ஏதோ ஒரு பெரிய கட்சியில் நான் ஒரு பொசியனில் நிற்கலான்னு இருக்கிறேன் தேர்தல் நிலையத்தில் ஸோ இதெல்லாம் வந்து என்ன பேரை கேட்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க நீங்கள் வேணால் பண்ணிக்கிங்களா உங்கள் பொறுப்புக்குள்ளே என்கிட்ட வேகாது அப்படின்ற மாதிரி தென்னாட்டை தான் விளக்கமும் கொடுத்துருக்காப்புல ஸோ இப்படி எல்லாத்துக்குமே தென்னாட்டை தான் பண்ணியிருக்காப்புல ஸோ இது சரியா தவறா அப்படின்னு நம்ம ஒரு சாமானிய மனுஷனா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சாமானிய மனுஷனா பார்க்கும்போது இது பெரிய தவறாக தெரியாது ஏன்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா அவரை நமக்கு வில்லன் தான் தெரியும் ஸோ வில்லன்னாவே அந்த காலத்தில் படங்கள் என்ன இருக்கும் ரேப் சீன் இருக்கும் துரத்திட்டு ஓடுவாங்க அது ஒரு பொண்ணு இல்லாமல் ப படத்தில் எத்தனை பொண்ணு இருந்தாலும் அத்தனை பொண்ணு ரேப் பண்ணுற மாதிரி தான் வில்லன் காமிச்சிருப்பாங்க ஸோ இதை தான் நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்து வந்த காலங்கள் இந்த ரேப் சீன்லாம் இல்லாமல் போன காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நைன்டிஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கனா ஈவன் டூ தௌசண்ட் அப்புறமா தான் வச்சிக்கலாம் டூ தௌசண்ட் அப்புறமா அந்த படங்கள்லாம் அந்த ரேப் சீனில் ரொம்ப கம்மியாகி அதெல்லாம் இல்லாமல் போய் ரேப் சீன் அப்படின்ற ஒன்று இல்லாமல் போன காலகட்டங்கள்லாம் இப்போ வந்து தான் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படங்கள்ல வந்து ரேம்ஸின்லாம் இல்லாமலாம் இருக்காது ஸோ அதுக்காகவே படத்துக்கு போனவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இவங்க அந்த காலகட்டத்தில் வந்தவங்க ஸோ அப்படி இருக்கும்போது மனுஷன் எதாத்தனவே பேசியிருந்தாலும் சாமானியம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மேட்டராக அந்த ஆள் வில்லை வில்லை என்ன பண்ணுவாங்கன்னா அதானே பேசினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் பட் இதை ஏன் இவங்க எல்லாரும் யார் சொல்கிறது சினிமா துறையில் இருக்கவங்கலாம் இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவரும் ஒரு பப்ளிசிட்டி செலிபிரிட்டி ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் போது அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்த ஒரு விஷயம் அப்படி போய் சேரும்போது அவர் சொல்கிற இந்த விஷயம் ஓகேங்களா என்னதான் அவர் சினிமா நடிகராகவோ இல்லைனாவோ அவர் பல படங்களில் செஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் ஏன்னால் பல படங்களில் செஞ்ச நடிகை எல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏ எம் எம்பின்னு ஆகிட்டாங்கன்னு சொல்கிறார் அஃப்கோர்ஸ் ரோஜா ஒரு சைடில் அவங்க போயிட்டாங்க இந்த பக்கம் குஷ்போர் சைடில் கட்சியில் இருக்காங்க இந்த மாதிரி பல பேர் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் எல்லாம் போயிட்டாங்க நான் அவங்களை பற்றி தப்பாக பேசலை இந்த மாதிரி நல்லபடியாக அவர் எப்படி அனுமார் செஞ்சு தூக்கிட்டு போன மாதிரி ரிஷா அப்படியே அழகாக கூட்டு போயிட்டு அழகாக கூப்பிட்டு வந்துட்டாங்க கண்ணிலே காட்டலை அப்படின்னா நான் சொன்னேன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார் விலகம் கொடுத்துருக்காரு சொல்லியோ அடி அலஞ்சலையும் இதை வந்து லைட்டாக விட்ட போட்டிருப்பார் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு டீப்பாக போடாமல் இதை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய்ட்டு கூட்டு வந்துட்டாங்க அப்படின்றதோட முடிச்சுட்டு பட் இதை அங்கே பேசிட்டு திருப்பி மீது இங்கே அவர் பேசும்போது பேசுகிறதுக்கான சூழ்நிலையும் கிரியேட் பண்ணுற விஷயம் ஒன்று இருக்குது ஒரு மனிதன் எப்படி இருப்பார் ஒரு மனிதன் எப்படி பேசுவார்னு தெரிஞ்சு அவர்கிட்ட வாய்ப்புடுங்கிற விஷயம் ஒன்று இருக்குது அதுதான் இந்த ப்ரஸ்காரங்கள்லாம் பண்ணுறது அவர் எப்படி தான் பேசுவார் இதை கேட்டால் இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவார்னு தெரிஞ்சு கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் இப்படி நோண்டி விட்டு வாங்கியிருக்க வைக்கிற விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சுதுவாக தெரிய தெரியாதவன்னு சொல்கிறதா இல்லை தெனா நாட்டில் பேசுகிறவனு சொல்கிறதா இல்லை இப்படி தயணா அப்படின்னு நினைக்கிறார் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஆட்டிடியூட்டில் பேசுகிறவனு நினைக்கிறதா எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம் பட் பேசின விஷயங்கள் அவர் படத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு வரல அப்படின்றது உண்மையாலே அவர் மனசுக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தோட அவர் சொன்னாரா இல்ல ஒரு நகைச்சுவையாக சொன்னாரா அப்படின்ற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது மீறி நம்ம யாருமே அதை வந்து கெஸ் பண்ணவே முடியாது பட் கோர்ஸ் அஸ் அ பெண்ணா த்ரிஷா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது சே இப்படியா நம்மளை நினைச்சிருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு இல்லாமலாம் கிடையாது ஸோ இதுக்கு போய் ஏன் திரிஷா ரியேட் பண்ணணும் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம் பஸ் கோர்ஸ் அவங்கள பத்தி நம்ம சொல்ல அவங்கள பத்தி ஒருத்தர் சொல்லும் போது நான் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைக்க சொல்ல சொல்லும் போது அவங்களுக்கான ஒரு இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அவங்க படங்கள் எடுத்து சூஸ் பண்ணி நடக்கிறதுல ஒரு சில ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வயதிலும் நம்மளை பற்றி இப்படி பேசும்போது நம்ம வயம் மூடிட்டு இருந்தோம்னா இதை நம்மையே நம்ம அவசியப்படுத்திக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு புரிதலில் தான் அவங்க இதை பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏன் எனக்கு தோணுது மற்றபடி இது அவர் பேசுனது சரியாக தவறான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இது தவறு தான் ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறது நாகரிகம் கிடையாது அதுவும் பொதுவெளியில் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது நடிகைன்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போனால் அது வேறு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதனால தான் சொன்னேன் பர்ட்டிகலர் மென்ஷன் போது கேள்விகள் என்ன கேட்டாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த பதில் வந்திருக்கும் கேள்விகள் கேட்காம இவ்வளோ வாங்கினால் சொல்லியிருந்தால் அது மிக பெரிய தவறுன்னு சொல்லலாம் வேணுங்கிறேன் உங்களுக்கு மாதிரி நீங்கள் கூட ஏன் நடிக்கல வைக்கலாம் அப்படி சொன்னீங்களே லியோ அதில் அப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்களே நீங்கள் தான் நோண்டிட்டு விட்டுருந்தானே வச்சுக்கங்களேன் இந்தாலும் சும்மா இருக்க மாட்டாப்பில்ல வாயில் டக்கு வந்துடும் பேசி பேசிட்டுருவோம்ல நம்மள மாதிரி வச்சுக்கங்களேன் நான் வேற இடம் கூடமாக என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் திட்டிகிட்டு இருக்கேன் எவனும் நமக்கு ஒரு ட்வீட் போட மாட்டேங்கிறானே ஏன்டா இப்போலாம் பேசுகிறேன்னு போடத்தை போடுவாங்க போடுவாங்க கொஞ்சம் நாள் கழித்து போடுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சாமானியானா என்ன தெரியுமா சொல்லுவான் ஃபைனலாக ஆமாம் இவ்வளோலாம் பார்த்துனியா அந்த இங்கே பேசுகிறதுக்கு நான் சொல்லலைங்க இப்படி தான் மைண்ட் வாய்ஸ் பேசும் இதுதான் சாமானியன்னு சொல்கிறது அண்ட் அஃப்கோர்ஸ் த்ரிஷா அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணாங்க பட் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கு ஏன் அவங்க ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு எனக்கு தெரியல அது டூ கே கிட்ஸுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே அது மட்டும்தான் தெரியும் த்ரிஷா அப்படின்னா ஓகேங்களா ஸோ அது என்னென்னு புரிஞ்சவங்க பிஸ்தா புரியாதவங்க நான் ஒன்றும் சொல்ல முடியாது பட் எனக்கு இதில் என்னென்னா த்ரிஷா கோவப்பட்டாங்க ஓகே சரி சக நடிகராக லோகேஷ் கூட வருத்தம் தெரிவிச்சிட்டேன் வருத்தப்பட்டார் வன்மையை கண்டிக்கணுன்னு சொன்னார் அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த இதில் முக்கியமாக எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் ஒன்று இருக்குது இந்த மீ டூ சிம்மை இதெல்லாம் உக்காதுக்கு வந்து பாருங்க நம்ம லிஸ்ட்டே எடுத்துக்க முடியாது ஏன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வைரமுத்து கேஸ் எல்லாம் இருந்து வந்து போட்ட போட்டது அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமலாசன் சார் தான் கரெக்டாக செட் ஆகும் ஏன்னா அவர் வந்து இந்த மீட்டு பார்ட்டிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பிக் பாஸில் ஸோ அதெல்லாம் அந்த ரேஞ்சு தான் மற்றபடி இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா ஏன் நம்ம இந்த வீடியோல பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் லியோ படத்தில் நடித்து லியோ படத்தை பற்றி பேசுகிறனால அவர்கள் இதுக்கு ஏதாவது கருத்து சொல்லுவாரா இல்லை மன்சூர் இப்படி பேசிட்டார் விஜய் இதுக்கு எதுவுமே பேசலையே விஜய் இதை வந்து கண்டிக்கலையே விஜய் இதை செய்யலையே அப்படின்னு இதுக்கு ஒரு மூணு நாள் குரங்கு உட்காந்து நாளைக்கு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சேனல் ஃபுல்லாக ஐயோ திருப்பி நானும் மன்சூர் மாதிரி வாய் விடறனே பரவாயில்ல குரங்கு உரங்குன்னு சொல்லலாம் என்னன்னு சொல்கிறது பேர் சொல்லணுமா அதை ஆல்ரெடி வீடியோவில் பழைய வாட்டி சொல்லிட்டேன் யாருன்னு அவங்களாம் வந்து பாருங்க இப்போ கண்டிப்பாக அவர் பாருங்க நாளைக்கு எல்லாம் லைன் கட்டிட்டு வைப்பாங்க ஒரு மூணு நாளைக்கு தான் ஓடும் இதை பற்றி ஏன் விஜய் பேசல இதை ஏன் விஜய் வன்மையாக கண்டிக்கலாம் ஏன் விஜய் வந்துட்டு பேச வைக்கல ஆரம்பிக்கா ஐயோ விஜய் இதை பேசினாலும் பிரச்சனை அவர் பேசலைனா பேசலைன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அவர் பேசுனா ஏன் பேசுனான்னு சொல்லி அப்புறம் வேறு யாராவது கேட்பாங்க ஐயோ இந்த விஜய்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் படுற பாடு இருக்கே நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என் பேர் விஜய் தானே விஜய் ராகவன் அதில் விஜய்னு வச்சுருக்கேன் முடியல ரொம்ப கஷ்டம் என்னையோ மன்சூர் சும்மா இருக்க மாட்டேன்றனேயும் சும்மா இருங்கய்யா கொஞ்சமாவது சும்மா இருங்கயா அவராடி சிக்ஸ்டி எயிட் நடிச்சிட்டு போய் நடிக்கட்டையா படத்தை உடுங்கியா படதியோ படம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு தேடலில் அது ஓடி முடித்துவிட்டோம் அது வரைக்கும் டாப்பிக்கை விடாமல் ஏதாவது வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காங்க யாராவது வந்து என்னையோ கைஸ் இதில் நான் கருத்துலாம் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடலை கடைசியில் இப்படி ஏதாவது வந்துடும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் கருத்துன்னு பார்த்தா அது அவரோட வாய் அவர் என்ன வேணால் பேசுவார் அந்த அம்மாவோடைய பதில் அவங்க என்ன வேணால் ட்வீட் போடுவாங்க மற்றபடி இந்த என்ன சொல்கிறது பெண் உரிமை சங்கங்கள் பேசுகிற மாதிரிலாம் அவங்களுக்குலாம் உக்காலத்து வாங்கிட்டுலாம் நம்ம பேசுகிற டைப் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்ணியம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிகிற பெண்களுக்கு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது லைக் மாயா பூர்ணிமா இந்த மாதிரி பிக் பாஸில் வர இந்த டீமை சொல்கிறேன் ஓகேங்களா அவங்களும் அந்த மாதிரி பெண்ணியம் நுண்ணியம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதை தான் வச்சு இப்போ பிக்பாஸை ஓட்டிகிட்டு இருக்காங்க கமலும் அச்சா தான் செஞ்சுட்டு இருக்காப்புல அந்த அளவுக்கு டார்கெட்டு விசித்திராவும் அந்த சின்ன பொண்ணு அச்சனாவும் என்ன தான் பண்ணாலும் பார்த்தாலும் கடைசி பண்ணுற அராஜகத்துக்குலாம் மக்கள் கைதுட்டுறாங்களேன்னு அந்த ஆளுக்காண்டு இப்படி போகிறோம்னா செக் வைக்கிறாங்களே இன்றைக்கி வாய் வேறு வார்த்தை விட்டாப்புல தாரு சரி எல்லாம் நடக்கிறதுலாம் நடக்கட்டும் பாருங்கள் ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சதுல எங்கெங்கே நாங்கள் லிங்க் பண்ண வேண்டியிருக்கு இவ்வளோ இருக்குது மன்சூர் இதெல்லாம் யோசிச்சு பேசுங்க மன்சூர் நெக்ஸ்ட் டைம் அது ஆனால் சத்தியமாக அதை செய்ய மாட்டாப்பில்ல அது மட்டும் நல்லா தெரியும் என்ன யோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் அந்த தான் சனியோ டேக் கேர் லவ் யூ ஆல் பை பை